டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கிற கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு நேற்று ரிலீஸ் ஆச்சு. விஜய் பாடி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அமைச்சிருக்காரு இந்த பாட்டுக்கு. விஜய் அண்ட் யுவன் காம்போக்கு ஃபேன்ஸ் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ விசில் போடு ரிலீஸ் ஆன 24 hours 20 million வியூஸை தாண்டிருச்சு. அண்ட் விசில் போடு குளோபல் சார்ட்ல டாப்ல இருக்கு. அண்ட் இந்த பாட்டுக்கு 1 million மேலே லைக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப் ரெக்கார்ட்ஸை ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்கு. தளபதி 69 விஜய் நடிக்கிற கடைசி படம். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேணும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த 69th மூவியை யார் டிரெக்ட் பண்ணுறாங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துட்டு எச் வினோத் தான் தளபதி 69 இயக்குறாருன்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. பட் அது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. இப்போ ரீசெண்டாக கோட் படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி தளபதி 69 டிரெக்டர் யாருன்னு அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அவங்களால அதை ரிவீல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு விஜயை டைரக்டர் மணிரத்னம் டிரெக்ட் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ராமோட 7 Kadal 7 Malai படம் சமீபத்தில் ரோட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகி ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ மாஸ்கோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் செலக்ட் ஆகிருக்கு. April 19th to 26th 7 Kadal 7 Malai படத்தை மாஸ்கோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் நிவின் பாலி, அஞ்சலி அண்ட் சூரி லீட் ரோல்ஸில் நடிக்கிறாங்க. மியூசிக் பை யுவன் சங்கர் ராஜா. இந்த வருஷத்தில் மாஸ்கோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் ஆகிற முதல் தமிழ் படம் இது. 2019 ரிலீஸ் ஆன லவ் ஆக்ஷன் ட்ராமா படத்தில் நிவின் பாலி அண்ட் நயன்தாரா லீட் ரோல்ஸில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ மீண்டும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துக்காக இணையாங்க. நிவின் பாலி அண்ட் நயன்தாரா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தை எழுதி இயக்க போகிறது சந்தீப் குமார் அண்ட் ஜார்ஜ் பிலிப் ராய். ராகவா லாரன்ஸோட 25th படத்தை டைரக்டர் வெங்கட் மோகன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இவர் இதுக்கு முன்னாடி விஷால் நடித்த அயோக்கியா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு வைல்ட் லைஃப் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். அண்ட் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க ஒரு பாலிவுட் ஆக்டர் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட் ஜூனில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். சுந்தர்ஷியோட அரண்மனை சீரீஸ்லேருந்து 4th part ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இந்த படத்தை April 26th ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே டேட்டில் தான் விஷாலோட ரத்னம் படமும் ரிலீஸ் ஆகுது. ரிமோ அண்ட் சுல்தான் படங்களை இயக்கிய டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் அவரோட அடுத்த படத்தை ராகவா லாரன்ஸாக வச்சு இயக்குறாரு. படத்துக்கு பென்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் தன்னுடைய பேனருக்கு கீழே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ இது போல் பல சினிமா அப்டேட்ஸ்க்கு சினிமா ஃபீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.